நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டு இருக்க மாதிரி சாம்சங் எஸ்ஐட்டில் உள்ள மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெசேஜில் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளேடைய எட்ஜு காட்டின ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக லைட் எரியும். இப்போ நீங்கள் மேலே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்னால் அதோட சிம்பிள் போட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வித்தியாசமாக வர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலுடைய அந்த எஜ் கார்னர் ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து லைட் எரிய ஆரம்பிச்சோம். உங்களுக்கு மொபைல் ஆஃபில் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஃபுல் லைட் எரியும். இதை எப்படி நம்முடைய மொபைல் நம்ம வந்து உருவாக்குது என்பது குறித்து நினைக்கிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் எல்லாமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எதுக்கு அப்படின்னா இந்த எஜ் இந்த கார்னர் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலோட 4 கார்னர்லையுமே வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் தெரியும். இது வந்து 20 வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் 20 செட் டைம் அப்படின்னா அது சைஸ் எஜ்ஜு கார்னோட சைஸ் வந்து கூடிடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். இது நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கொடுத்துருங்க. இதில் அந்த ஆப்போடைய நேம் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி முடிச்சுட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சைடு இந்த எஜ்ஜு கார்னுடைய உங்களுக்கு அந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் தருது பார்த்தீங்களா, இதோடைய கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது. இது கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ன கலரில் வேணும், அந்த இப்போ ஃபேஸ்புக் வருது அப்படின்னா ஃபேஸ்புக்குடைய கலர் என்ன, ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து அதில் வரக்கூடிய மெசேஜ் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெனுவில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜ்ஜு அதாவது டிஸ்பிளேயுடைய எஜ்ஜு லைட்டிங் டிசைனிங் இது ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எஜ்ஜு கார்னரில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உங்களுக்கு மொபைலில் இருக்கிற நார்மல் எஸ்எம்எஸ் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் எறிய ஆரம்பிச்சிடும். அதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாம்சங் எஸ்ஐட் மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த எஜ்ஜு கலர் வந்து மிக்சடாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து மிக்சடாக நீங்கள் வந்து ரெண்டு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். இதுலேயும் வந்து உங்களுடைய அந்த எஜ்ஜு கார்னுடைய அந்த லைட்டுடைய சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். அதிகபட்சம் 20 வரை நீங்கள் வச்சுக்கலாம். நான் 20 வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து சாம்சங் எஸ்ஐட்டுடைய டிஸ்பிளே எஜ் அந்த லைட்டு வந்து அவைலபிள் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. யூஸ் பண்ணுறக்கே வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சேட்டிஸ்ஃபைடாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு இன்னும் எந்தெந்த வீடியோக்கள் தேவைப்படுகிறதோ அவையையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள், உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பயன்படக்கூடிய மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃபிரண்ட்ஸ்.